ராணுவ வீர எல்லையை பாதுகாக்கக்கூடிய ராணுவ வீரனுடைய மனைவியை நிர்வாணம் படுத்தி ரோட்ல கொண்டு போறாங்க. பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகள் பட்டியலில் ஆறாவது இடத்துல இருந்த இந்தியா வந்து நம்பர் ஒன் பொசிஷன்ல வந்திருக்கு. ராமர் கோயில் கட்டுனதுக்கு வந்து தவா இருக்கிறார் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துலேயும் ராமேஸ்வரத்துலேயும். நம்ம நாட்டு மீனவரை வந்து ஒருத்தன் அந்நிய நாட்டுக்காரன் பிடிச்சிட்டு போனானே, இதை பற்றி சொல்லணுன்ற கூட ஒரு குறைஞ்சபட்சம் அக்கறை கூட கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி வரி மட்டும் வாங்குறீங்க, தமிழ்நாட்டுக்கான வந்து நிதி ஏன் கொடுக்க மாட்டீங்க? இன்றைக்கி நாட்டோட மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாவுதுங்க. யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை பெரிய சாதனை பண்ணியிருக்கார் மோடி. என்ன சொல்லுங்க பார்க்கலாம், இருக்கிற பொதுத்துறை நிறுவனம்லாம் தனியாக இருக்குது, தாரவார்த்தது எல்ஐசிலேருந்து ஏர்போர்ட்லேருந்து ரயில்வேலேருந்து எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே ப்ரைவேட். நீ அப்போ என்னத்துக்கு இருக்கிற? முதல்ல 13 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை. ஓ, நீ 15 தானே சொன்னாங்க? சார், 15, சாரி நான் மறந்துட்டேன். சார், நான் கூட உங்களுக்கு 2 லட்சம் வந்துருச்சோ. எனக்கு எந்த முன்னேற்றமும் தெரியல, இந்த மழை டைமில் கூட ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டாங்களே தவிர எந்த சலுகையும் பண்ணலை. நிறைய பேருக்கு அந்த நிவாரண தொகை கூட நிறைய வரலை. இன்னொரு 3 தேர்தல் வந்தாலும் அவர் அடிக்கிறதுக்கு எதிர்க்க எதிரில் ஆள் வேணுமே. 25% வாக்கு இருக்குன்னு சொல்கிறீங்களே, தனிச்சு நின்றுப்பா, உன் கதை என்னன்னு தெரிஞ்சிருக்கல. அப்புறம் இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கு இல்லைங்களா, அது சில பேர் ஓசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஓசியாக இருந்தாலும் அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. அன்றாட சில ரொம்ப ஏழைகளுக்கெல்லாம் அன்றாட அந்த காய்கறி செலவு சின்ன செலவுக்கெல்லாம் அது ரொம்ப உதவுது. அது வந்து கரெக்டாக அப்படியே ஓட் பேங்க்கு 3 இதுலேயும் அவங்களோட ஓட் பேங்க் ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. போன எலெக்ஷனை விட ஜெயிச்சிருவாங்க. அடுத்த பிரதமர் திரும்பவும் மோடி அவர்களோட வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? 99% அவர் தான் வரணும், போயிடும். அண்ணாமலை சொல்கிறார் 25% வாக்குகள் நாங்கள் பிடிப்போம். 25% அவர் வீட்டில் வேணால் கணக்கு போட்டு வைக்க சொல்லு. அண்ணாமலைக்கு ஓட்டு வாங்கி அந்த சொகுசு வாழ்க்கை 10 வருஷம் அந்த ஒரு போதாது, அந்த போத தெளியக்கூடாதுன்றக்காக 10 வருஷம் சொகுசு வாழ்க்கை அனுப்பிச்சுட்டு இன்னைக்கு திரும்பவும் வந்து நீ ஒரு பதவி சோகத்தை தேடி இன்றைக்கி 6 முறை இன்றைக்கி ஓட்டு கட்டு வரனா, அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு பார்த்தா உனக்கு கிள்ளிக்கிற மாதிரி தெரியுதா? பைத்தியகாரம் தெரியுது அவனுக்கு. சவால் விடுறேன் நான், வேணா அண்ணாமலைக்கு சவால் விடுறேன். என் பேர் தமிழ், டி நகர்லேருந்து. இந்தியா ஆளுதலை, இந்தியாவில் பெரிய கட்சின்னு சொல்கிறீல, தனிச்சு நின்றுப்போ. பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில ஒரு பெண் எம்பி தமிழ்நாட்டோட உரிமையை விட்டு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன செஞ்சிருக்கு? பாராளுமன்றத்தில் அவ்வளவு ஒரு ஒரு சிங்கம் போல ஒரு கர்ச்சிச்சாங்க, ஏன் உனக்கு வந்து ஓர வஞ்சனை? தமிழ் மக்களுக்கு என்ன சார் அப்படி துரோகம் பண்ணாங்க? தமிழ் மக்கள் உங்களை நல்ல நிலையில தான் வச்சுருக்காங்க, இப்போ நாங்கள் வரி கட்டலையா அப்படின்னு பாராளுமன்றத்தில் பேசின பதிவு பண்ணினது இருக்குது. ஒட்டுமொத்த இந்த தென்சென்னையிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஒட்டுமொத்த மக்களுக்காகவும் குரல் கொடுக்குறாங்கல்ல, அப்போ அதுவே வந்து ஒரு பெரிய விஷயம் தானே. இங்கே வந்து மோஸ்ட்லி எம்பி பற்றி வந்து யாருமே கன்சிடர் அந்தளவுக்கு பண்ணுறது கிடையாது. இருக்கிற லோக்கல் எம்எல்ஏஸ் அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்களோட ஃபேஸ் தான் தெரியும். ஓகே, தொகுதி எம்பி வந்து எந்த கட்சியை சேர்ந்தது? டிஎம்கே. டிஎம்கே அவர் உங்கள் தொகுதிக்கு இந்த 5 வருஷமாக எதாவது பண்ணியிருக்கீங்க? இல்லை, அவர் நாங்கள் பார்த்ததே கிடையாது. பார்த்ததே ஏரியாக்கே வந்தது? ஆமாம். அதாவது யாருக்குமே ஒரு 5 வருஷம் பத்தாதுங்க, ஏன்னா ஏற்கனவே இப்போ முந்தின ஆட்சியில் உள்ளவங்க பாதி வேலையை வச்சுட்டு போயிருப்பாங்க, மீதி இவங்க கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 7 வருஷம் மினிமம் ஒரு ஆள் கொடுத்தா தான் அதை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்க முடியும். நீங்கள் எடுத்தோடனே இவங்க 2 வருஷத்தில் எல்லாமே செஞ்சிடணும்னு பார்க்குறாங்க. அதிகமாக திமுக தான் வரும்னு நினைக்கிறேன். அவங்க தான் நிறைய இடங்கள். ஆமாம், இப்போ அவங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு திமுக ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்ல. எந்த ஏரியா நீங்கள்? பள்ளிக்கட்டணம். பள்ளிக்கட்டணம். ஆனால் உங்களோட தொகுதி எம்பி வந்து அமலாச்சி தங்கமணி தெரியும். லாஸ்ட் 5 வருஷமாக எப்படி செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு எந்த முன்னேற்றமும் தெரியல. எந்த முன்னேற்றமும் தெரியல. இந்த மழை டைமில் கூட ரொம்ப மக்கள் கஷ்டப்பட்டாங்களே தவிர எந்த சலுகையும் பண்ணலை. ஓகே. நிறைய பேருக்கு அந்த நிவாரண தொகை கூட நிறைய வரலை. ஓகே. நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. ரேஷன் கார்டு இருந்தவங்களுக்கும் சரி, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கும் சரி, ரேஷன் கார்டு இருந்தவங்களுக்கும் நிறைய பேருக்கு வரல அப்படின்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் இருக்கு. இந்த ஒரு 40 வருஷமாக இருக்கேன். ஆனால் உங்கள் தொகுதியோட எம்பி பார்த்தீங்கன்னா டிஎம்கேவை சேர்ந்த எம்பி தான் இருக்காங்க. டிஎம்கே கட்சி இந்த தொகுதியில் எப்படி செயல்பட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? நல்லா தான் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. சென்னையில் ரீசெண்டாக வெள்ளம்லாம் வந்துச்சு, உங்கள் உங்கள் ஏரியாவில் எப்படி நிவாரணம் பண்ணியிருக்காங்க? வேளச்சேரி பொறுத்த வரைக்கும் தண்ணி நிற்கிற இடம் தாங்க அது. தண்ணி நிற்கிற, அதான். ஸோ அதனால் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து பயங்கர மழை. மழை. ஸோ அதனால் வெள்ளம் வந்திருக்கு.
ஏடிஎம்கே அது 2015ல வந்து நல்லா பண்ணாங்க ஆக்சுவலாக. ஆனால் வந்து 2000 அதே இந்த 2023ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒன்றும் பண்ணலை. எவ்வளோ வருஷம் ஏரியா? நாங்கள் 30 வருஷமாக இருக்கோம் அந்த ஏரியாவில். ஆமாம், இப்போ உங்கள் பகுதியோட பார்லிமெண்ட் மெம்பர் யாருன்னு தெரியும்? ஆமாம், எம்பி யார்? தங்கச்சி தமிழச்சி. தங்கபாண்டியன். நாடாளுமன்ற எலெக்ஷன் வரும்போது திரும்பவும் இதே தொகுதியில் அவங்க நிற்கிற மாதிரி தான் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அவங்க நின்னா நீங்கள் கட்டாயம் ஓட்டு போடுவோம். கட்டாயம் ஓட்டு போடுவோம். நிச்சயமாக ஓட்டு போடுவோம். நிச்சயமாக அவருக்கு ஓட்டு போடுவோம். தங்கச்சி அந்தந்த அம்மாவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். 10 இயர்ஸாகவே பிரதமர் மோடி தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. அவரோட ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல 13 லட்சம் ரூபாய் என் அக்கௌண்ட்டுக்கு வரவே இல்லை. ஓ, இன்னும் 15 தானே சொன்னாங்க? சரி, 15, சாரி நான் மறந்துட்டேன். சார், நான் கூட உங்களுக்கு 2 லட்சம் வந்துருச்சோ, எனக்கு தான் யாரும் போடலையோ. இல்லை இல்லை, நான் மறந்துட்டேன். 15 லட்சம் என் அக்கௌண்ட்டுக்கு வரோம், நாங்கள் இது வரைக்கும் வரல. அது சும்மா ஜஸ்ட் இட் இஸ் அ ஜோக். ஜோக் அப்பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த 10 வருஷத்தில் பிஜேபி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம் அப்படின்னும்போது, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராய்ட்டர்ஸ் நிறுவனம் என்ன கணக்கெடுப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வாழ தகுதியற்ற நாடுகள் பட்டியலில் 6வது இடத்துல இருந்த இந்தியா வந்து நம்பர் 1 பொசிஷனில் வந்திருக்கு. இந்த 10 வருஷமாக ஆண்டுட்டுருக்க மத்திய அரசாங்கம் வந்து, இது மத்திய அரசாங்கம் தான் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்கணும். அதுவும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிதியம் என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவில் குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளே ஒரு 13 லட்சம் பெண்கள் காணாமல் போயிருக்காங்க வித்தவுட் ட்ரேசிங். அவங்க எங்கே காணாமல் போயிருக்காங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. இது எவ்வளோ பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம். அதாவது, நம்ம சைல்டு அபியூஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், குழந்தைங்க காணாமல் போகுதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம், ஒரு 13 லட்சம் பெண்கள் காணாமல் போயிருக்காங்கன்னா எங்கே போனாங்க, என்ன ஆனாங்க? இன்றைக்கி நாட்டோட மக்களுக்கு சாப்பாட்டுக்கு இல்லாமல் சாவுதுங்க. இன்னைக்கு 450 ரூபா விற்று இன்னைக்கு எரிபொருள் சிலிண்டரு இன்னைக்கு 1300 ரூபா விற்கிது. 1300 ரூபாயை பற்றி நீ பேசலை. நீ மணிப்பூரில் பத்தி எரிஞ்சுது. ஒரு இராணுவ வீரர், எல்லையை பாதுகாக்கக்கூடிய இராணுவ வீரனுடைய மனைவியை நிறுவனம் படுத்தி ரோட்டில் கொண்டு போகிறான். அப்போ அவன் கண்ணு தெரியலையா? ஆ, அப்போ இதெல்லாம் நீ பார்க்காத ஒரு பிரதமர் திரும்பவும் நீ வந்து 6 முறை தமிழ்நாட்டில் வந்து, அப்போ தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ முட்டால நினைக்கிறான் பாருங்க. இந்த ஆள் அதோடு சேர்ந்துட்டு இங்கே உள்ள இப்போ ஜாட்ரா போடுறானுங்களே, அப்போ என்ன இருக்கும்? இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும், ஒவ்வொரு பள்ளி மாணவ மாணவிகளும் இது உண்மையான தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதாவது, சென்ட்ரலில் சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இங்கே நல்லா செய்வாங்க. சென்ட்ரலில் சப்போர்ட் இல்லாதனால அந்த அளவுக்கு பெருசாக இங்கே நமக்கு தெரிய மாட்டேந்து என்ன பண்ணுறான்னு தெரியல. இன்னைக்கு நான் வெளியில் வரேன் அப்படின்னாக்கா, இந்த இடத்துல இருந்து நான் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள ஒரு 100 கண்காணிப்பு கேமராக்கள் என்னை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு கடை வாசல்லையும் ஒரு ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது, கவர்மெண்ட்டு வச்சிருக்கிற சிக்னல் கேமராஸ் இருக்குது. எப்படி அவங்க காணாமல் போயிருக்காங்க வித்தவுட் ட்ரேஸ் அப்படின்றத வந்து எப்படி அதை டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. ஒரு ஆர்டிக்கலில் வருது, ஒரு ஆர்டிக்கல் வருது, ஒரு இங்கிலீஷ் மீடியாவில் வருது, ஒரு தமிழ் மீடியாவில் வருது அப்படின்னாக்கா அது வந்து ஒரு ஆர்டிக்கலோட முடிஞ்சு போகுது. வந்து பார்க்கணும். ஆனால் ஒரு முறை கூட வரல. ராமர் கோயில் கட்டுனதுக்கு வந்து தவா இருக்கிறார் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துலேயும் ராமேஸ்வரத்துலேயும். இப்போ 6வது முறை வந்துட்டார். முந்தானத்து கன்னியாகுமரியில் வந்து மீட்டிங் போடும்போது 21 மீனவர்கள் பிடிச்சி போனான். அதுக்கான ஒரு பதில் இல்லை. ஆனால் அவரை சுற்றி கூட இருக்கிறவங்க பிறகு அந்த தமிழ்நாட்டில் வந்து ஜால்ரா போட்டுட்ருக்கிறான். அவனையும் எவனுக்கு கேட்குறது ஒரு ஆளுமை இல்லை எவனுக்கும். என்னடா, நம்ம தமிழன் வந்து மீனவன் வந்து அடுத்த நாட்டுக்காரனா? அவன் நம்ம நாட்டுக்காரன் தானே? நம்ம நாட்டு மீனவனை வந்து ஒருத்தன் அந்நிய நாட்டுக்காரன் பிடிச்சிட்டு போனானே, இதை பற்றி சொல்லணுன்ற கூட ஒரு குறைஞ்சபட்சம் அக்கறை கூட கிடையாது. ஏன் மணிப்பூரை பற்றி எறியும் போது இவர் வெளிநாடு சுற்றுப்பயணம் தானே பண்ணிட்டு இருந்தார். அப்போ நாட்டு மேலே உள்ள அக்கறை இருந்தாக்க இவர் இப்படி நடக்க முடியாதுல்ல? அப்படிங்கும்போது ஒரு 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 எதிர்த்து கேள்வி கேட்டாங்களா? ராஜா கேட்டிருக்காரு, தயாநிதி மாறன், டிஆர் பாலு, சிவா, பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர், விடுதலை சிறுத்தை அண்ணன் தொழில் திருமாவன் கேட்டிருக்காரு, எல்லாருமே கேட்டிருக்காங்கள. தமிழ்நாட்டிலேருந்து ஜிஎஸ்டி வரி மட்டும் வாங்குறீங்க, தமிழ்நாட்டுக்கான வந்து நிதி ஏன் கொடுக்க மாட்டேறீங்க? ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஆக்டர் திருஷாவுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவங்க எங்கே தான் இருந்தாங்களோன்னு தெரில, பட் எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. திருஷா சப் ஓகே, அதை குற்ற சொல்லலை, அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த புதுச்சேரியில் அந்த குழந்தைக்கு அவங்க யார் முன் வந்து இவ்வளோ ஸ்டெப் எடுக்கலையே, அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இத்தனைக்கும் அந்த விமன் ரைட்ஸ் கமிஷனில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறது எல்லாமே ஒரு த்ரிஷாக்கும் வந்து ட்விட்டரில் கண்டன குரல் எழுப்புறதுனாலலாம் வந்து த்ரிஷாக்கு பெரிய சப்போர்ட் வந்துருச்சு அப்படின்றதுலாம் கிடையாது. ஒரு காஞ்ச மரத்தில் தான் என்னோ சொல்லுவாங்கல்ல, அது என்னவோ கல்லடி படம் அப்படின்வாங்க இல்லையா? அழுத்த மரம் தான் கல்லடி படம். ஸோ த்ரிஷா வந்து ஷீஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஆக்டர். ஸோ அவங்களுக்கு நடக்கிறது வந்து ஒரு பெரிய பூதாகரமாக தான் தெரியும். ஓகேங்களா? ஏதோ ஒரு கடைக்கோடியில் இருக்கிற ஒரு குழந்தைக்கு ஒன்று நடக்குது அப்படின்னாக்கா அந்த நாளிதழில் அன்னைக்கு வர, அதுக்கு அடுத்த நாள் வர, அந்த ஒரு வாரத்தில் வர செய்தி அவ்வளோதான். மற்றபடி அந்த 90 டேஸில் சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த 90 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த குற்றம் நிரூபித்ததுனா தான்
அடுத்த கட்டமே போகும் அந்த ட்ரையல். நம்ம இந்தியன் செட்டப்பை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா ட்ரையலுக்கு எடுக்கிறதே வந்து டிலேவாக தான் எடுக்குது. 6 மாதம், 8 மாதம், 12 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஃபாரன்சிக் லேபை இம்ப்ரூவ் பண்ணணும். இப்போ ஆளுநர் தமிழிசை அவங்க வந்து சொன்னாங்க வித்தின் 1 மந்த்லேயோ 1 வீக்லேயோ வந்து அவருக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. இன்றைக்கி அவங்க ரிசைன் பண்ணிட்டாங்க. அந்த போஸ்டே ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு போது அவங்ககிட்ட நம்ம போய் என்னென்னு கேட்க முடியும், நீங்கள் 1 வீக்லேயோ இல்லை 1 மந்த்லேயோ நீங்கள் வந்து குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னீங்க. ஸோ இந்தியன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ரஜினி சொன்ன மாதிரி சிஸ்டம் சரியில்லை, நம்ம நிறைய அதில் மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கு. ஸோ அந்த மாற்றங்கள் கொண்டு வந்தால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். 1 ரூபா கொடுத்தாங்க அப்புறம் இலவச அரிசின்னும் போது கிராமத்தில் இருக்க சின்ன பசங்கள்லாம் நல்லா சாப்பிடுது, வீட்டில் சாப்பாட்டு கஷ்டம் கிடையாது. அதனால 20 வருஷமாக அது கிடைச்சதுனால இன்றைக்கி எல்லாம் ஒலிம்பிக்கு போகுதுங்க பசங்க, கிராமத்து பசங்க. ஏன்னா ஒழுங்காக சாப்பிடுதுங்க, 2 வேளை மத்தியானம் 1 நைட்டு சோறு கிடைக்குது. இப்போ 3 வேளையும் கிடைக்குது, இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஒலிம்பிக்லேயே நம்ம எல்லா இடத்துலையும் வருவோம். அதுதான் முக்கியமான காரணம் இல்லைங்களா? அது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் சாப்பாடு கிடைக்குது, ஓட்டு போட்டுருவாங்க, மக்களை ரீச் ஆகிடுச்சு. அப்புறம் இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கு இல்லைங்களா, அது சில பேர் ஓசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஓசியாக இருந்தாலும் அந்த மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துது. அன்றாட சில ரொம்ப ஏழைகளுக்கெல்லாம் அன்றாட அந்த காய்கறி செலவு சின்ன செலவுக்கெல்லாம் அது ரொம்ப உதவுது. அது வந்து கரெக்டாக அப்படியே ஓட் பேங்க் 3 இதுலேயும் அவங்களோட ஓட் பேங்க் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, போன எலெக்ஷனை விட ஜெயிச்சிருவாங்க. தமிழ்நாட்டில் வந்து மோஸ்ட்லி டிஎம்கே தான் இருக்கும் வரும். அதுக்கு அடுத்ததுன்னா 2வது இடத்துல வந்து இவங்க கூட்டணி இருக்கும். அதிமுகன்றது வந்து ஒரு வலுவான கூட்டணி இல்லாமல் இண்டிவிஜுவலாக நிற்கிறனால அவங்களுக்கு ஓட்டு வந்து அந்த அளவுக்கு வராதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இல்லை எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழ் வரலாம் ப்ரோ. ஏன்னா இப்போ அறிவிப்பு போட்டதுலேருந்து தமிழ் பேராசிரியர் ஒருத்தவங்களை இது பண்ணுறாங்க, தமிழ் செல்வின்னு. அவங்க வந்து ராணி மேரி கல்லூரியில் வந்து முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க, பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு கொடுத்துப்பாங்க, இவங்களுக்கு கொடுத்தாச்சு ஆல்ரெடி முன்னாடி ஜெயவர்த்தன் ஆண்டாச்சு சரிங்களா. ரெண்டு பேருக்கு வாய்ப்பை தவிர்த்துட்டு அவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த அடித்தட்டு மக்கள் கொஞ்சம் யோசித்து காசு வாங்காமல் கொடுத்து பாருங்கள் அவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு பார்ப்போம். ராமதாஸ் வந்து பேரம் பேசிக்கிட்டு இருக்கார், அப்பன் மோகன் சேர்ந்து பேரம் பேசுகிறாங்க. ஜி கே வாசன், ஏசி சண்முகம், அண்ணன் இவர் ஜான் பாண்டியனா, மற்ற என்ன நிறைய பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் போயிட்டு நீ வந்து வால் என்றா போய்ட்டு கூட்டணி சேர்க்குறீல, தனிச்சு நிற்க வேண்டியதானே, ஏன் நிற்கல நீ? 25% வாக்கு இருக்குன்னு சொல்கிறீல, தனிச்சு நின்றுப்பா. இப்போ உன் கதை என்னென்னு தெரிஞ்சிடும்ல. கொள்கை ரீதியான ஒரு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. ஏன்னா அவர் முதல்வர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று, என் பிள்ளைய காப்பாற்றுன்னு சொல்ல, இந்தியாவை காப்பாற்றுங்க. இந்தியாவை காப்பாற்றினா இன்றைக்கி இந்தியாவை வந்து இன்றைக்கி என்ன நிலைமை போயிட்டுருக்குன்னு தெரியாது. இனி வர 5 ஆண்டுகளில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து வாழ முடியுமான்ற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இந்தியா காப்பாற்றணும், இந்தியா கிட்ட கூட்டணி வின் பண்ணி ஆகணும், வின் பண்ணி ஜெயிச்சாகணும். எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்தோம்ல, காங்கிரஸ் கொடுத்தா சுத்தமாக ஒழிச்சிட்டீங்க. பிஎஸ்என்எல் எங்கே போச்சுன்னே தெரில. நல்ல நல்ல திட்டங்கள் இப்போ வந்திருக்கு, இனிமேலாம் அதை அழியறதுக்கு காலமில்ல. 2020 இந்த எலெக்ஷனுக்கு மத்திரம்தான், இப்போ 2006 தான் மோடி வருவார்ல, அஸ்யோரஸ்தாங்க விழுந்துருச்சு. இன்னொரு 3 தேர்தல் வந்தாலும் அவர் அடிக்கிறதுக்கு எதிரில் ஆள் வேணுமே. அது நீங்கள் வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னாலே உலகம் ஃபுல்லாக சொல்லுவாங்க இதுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ் எப்படி இருக்குன்னு அது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்தால் கூட போய் பேசுகிறவங்க போய் பேசுவாங்க. இது லேட்டஸ்ட்டாக நடந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சவுத்தை தவிர நார்த்து ஃபுல்லாக பிஜேபி தானே ரூல் பண்ணுறாங்க. அவங்க தான் அவங்களோட இது தான் இருக்குது, ஆதிக்கம் தான் இருக்குது அவங்களோட ஆதிக்கம் தான். இப்போ அடுத்த பிரதமர் இவர் தான் திரும்பவும் பொதுத்துறை நிறுவனம் தனியா இருக்கு, தார் வார்த்தது எல்ஐசில இருந்து ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வேல இருந்து எல்லாமே பண்ணியாச்சு, எல்லாமே பிரைவேட். நீ அப்ப என்னத்துக்கு இருக்கிற, நீ என்னத்துக்கு இருக்கிற, நீ ஒரு பிரதமர்னு என்னது? மக்களுக்கு தேவையானதை செய்யறதுக்காக ஒரு நிலையை உருவாக்குறதுக்கு தான் பொதுத்துறை நிறுவனம் அரசாங்கத்தோட சொத்து. அந்த அரசாங்கத்தோட சொத்தை வந்து நீ தனியாருக்கு தார வார்த்திட்டுனா இப்போ அவன்கிட்ட இருக்கிற வாங்குகிற கமிஷன் வாங்கி நீ வச்சுக்கணும். அதான் நீ எப்படி இருந்தான், அதான் நீ இவ்வளோ பெரிய பணக்காரன் எப்படி இருந்தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி? அதான் அதானுடைய நிலம் என்ன, வெறும் 40,000 அவனுடைய பேங்க் பேலன்ஸு. இன்றைக்கி என்னாச்சு, இன்றைக்கி இந்தியா பெரிய இந்தியாவில் பெரிய பணக்காரனாக இருக்கிறான். எப்படி வந்தது, அவன் குஜராத்துக்காரன். இல்லை இந்த திருப்பி யாரையுமே ஜட்ஜாக சொல்ல முடியல, எல்லாம் ஆட்டா ஆளுக்காள் பிரிஞ்சுட்டு அண்ணாமலை சைடு போகிறாரு இங்கிட்டு எடுக்கும்போது. ஆனால் டிஎம்கேக்கு தமிழ்நாட்டில் இது எம்பியில் கொஞ்சம் அந்த அவங்க கிராஜுவல் மிஸ் ஆகாது. மிச்சம் ஏடிஎம்கே குழுது வேணால் அண்ணாமலைக்கு வரலாமே தவிர டிஎம்கேவுடைய ஓட்டு அலையன்ஸ் அந்த ஓட்டு பிரிவு இது வந்து அவங்களுக்கு தான். அதை அந்த பேங்க் மாற்ற முடியாது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி 40 சீட்டும் பிடிக்கும் பாண்டிச்சேரி உள்பட.
பாரதிய ஜனதா கூட்டணியில் ஒரு சீட்டு கூட வராது. டெபாசிட் பாதி கட்சி டெபாசிட்டே வாங்காத அளவுக்கு போயிடும். இப்போ அண்ணாமலை சொல்கிறாரு 25% வாக்குகள் நாங்கள் பிடிப்போம். 25% அவர் வீட்டில் வேணால் கணக்கு போட்டு வைக்க சொல்லு. அண்ணாமலைக்கு என்ன பிடிங்கி தெரியும் அவருக்கு? அண்ணாமலைக்கு என்ன தெரியும்? அண்ணாமலை வந்து கர்நாடகத்தில் தானே வந்து வேலை பார்த்தாப்புல. நீ அங்கே போயிட்டு நீ வந்து அரசியல் பண்ண வேண்டியது, இங்கே தமிழ்நாட்டில் பண்ணக்கூடிய வேலை அப்போ தமிழை இழுச்சவனா இருக்கானா? இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பாண்டிச்சேரி குழந்தையோட இஷ்யூலையே பார்த்தீங்க அப்படின்னாக்கா 100 மீட்டரில் தான் ஒரு அக்யூஸ்ட் இருந்திருக்காரு. அந்த 100 மீட்டரில் இருக்கக்கூடிய கேமராக்கள் எல்லாம் ஒழுங்காக செயல்பட்டிருந்தாலோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இதுவில் ஒரு க்ளூ கிடச்சிருந்தாலோ அட்லீஸ்ட் உயிரோடவாவது அந்த குழந்தைய நம்ம மீட்டிருக்கலாம். அது வாழ்நாள் முழுக்க ஒரு வழி தான் அப்படின்னும்போது வழியோடவாவது அந்த குழந்தைய மீட்டிருக்கலாம்ல. இன்னைக்கு உயிர் கூட மிஞ்சவே இல்லையே. 96 நாடு போய் சுற்றி பார்த்துருக்காரு. 800,000 கோடி செலவு பண்ணுறதுன்னு கணக்கு வெள்ளரிக்கை கூட சொல்லுங்கள். பத்திரிகாரர்கள் 10 வருஷத்தில் பத்திரிகாரை சந்திச்சிருக்காரா? ஒரு நாட்டுடைய பிரதமர் என்ன பண்ணிடுறாங்க? உங்களை மாதிரி ஊடகத்தில் உள்ளவங்களை வந்து சந்திச்சிருக்கணும் இல்லையா? இந்த 10 வருஷத்தில் இப்படி இருந்த இந்தியாவை நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன் சொல்ல சொல்லுங்கள். திரும்ப அவரே நின்னா நீ ஓட்டு போடுவீங்களா? அந்த கட்சியை சேர்ந்தவங்களே அவர் இல்லை, அந்த கட்சியை சேர்ந்தவங்களே ஓட்டு பண்ண நின்னா ஓட்டு இல்லை. ஒரு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு இன்னொருத்தர் வரணும் தான் எதிர்பார்க்கு. சரி, இப்போ டிஎம்கே தவிர இன்னொரு கட்சி இவங்க வந்தால் நல்லாயிருக்கும்னா ஏடிஎம்கே? ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இல்லை இப்போ. ஓகே, ஸோ ஏடிஎம்கே ஸ்ட்ராங் தானே? நாங்கள் டிவிக்கெலாம் வித் விஜய் கட்சி போகிறோம். நாங்கள் அதனால் விஜய் கட்சி விஜய் கட்சி போகிறோம். நாங்கள் 2026 வெயிட்டிங்கில் இருக்க முடியும். வேறு கட்சியிலேருந்து ஒரு எம்பி உங்கள் ஏரியா போகிறோன்னா எந்த கட்சியிலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும் உங்கள் தொகுதிக்கு? எங்கள் தொகுதிக்கு இப்போதைக்கு பார்த்தோன்னா திமுகலேருந்து வந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஓட்டு வாங்கி அந்த சொகுசு வாழ்க்கை 10 வருஷம் அந்த ஒரு போதாது, அந்த போதை தெளியக்கூடாதுன்றக்காக 10 வருஷம் சொகுசு வாழ்க்கை அனுப்பிச்சுட்டு இன்றைக்கி திரும்பவும் வந்து நீ ஒரு பதவி சொகத்தை தேடி இன்றைக்கி 6 முறை இன்றைக்கி ஓட்டு கட்டு வரேன்னா அப்போ தமிழ்நாட்டு மக்கள் உனக்கு பார்த்து அவனுக்கு கிள்ளிக்கிற மாதிரி தெரியுதா? பைத்தியகாரம் தெரியுது அவனுக்கு? இதுக்கெல்லாம் பைத்தியகாரதமாக நினைக்கிறவனுக்கு இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கொடுப்பாங்க. நீ வேணால் பாருங்கள், பாராளுமன்ற இடத்துல இந்தியா கூட்டணி 300 இடத்துக்கு மேலே ஜெயிக்குங்க. ஏன் அவர் துடிக்கிறாருன்னா இன்றைக்கி அவர் செஞ்சிருக்க ஊழல் வந்து கொஞ்சம் நெஞ்ச ஊழல் இல்லை, வெளியே வந்துடுவாங்க. கொஞ்சம் நெஞ்ச ஊழல் இல்லை, இந்த ஊழலைங்கிற வெளியில் கண்டுபிடிச்சிட்டாக்க ஹிட்லர் நிலைமை தான் ஒரு ஏற்படும். இது நான் சொல்லல, நான் ஒரு சாதாரண வந்தேன், நான் வரி கட்டல. ஆனால் நான் ஒரு ஹோட்டலுக்கு போய் ஒரு 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா கூட அதில் வரி எடுக்கிறானா இல்லையா? அப்போ எனக்கு கேட்கக்கூடிய உரிமை இருக்கே இல்லையா? நான் அப்போ நான் கேட்குற கேள்விக்கு மோடியை பதில் சொல்ல சொல்லுங்கள். ஆட்டுக்குட்டி அண்ணாமலை பதில் சொல்ல சொல்லுங்கள். என்ன தெரியும் அவருக்கு ஏர்போர்ட்லேருந்து என்ன வருமானம் வருது, அவர் எப்படி வந்தார்? இன்றைக்கி அவர் சொத்து கணக்கு நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கிறதுலேயே அதிக போதைப் பொருள் வந்து ஏற்றுமதி பண்ண வந்து குஜராத்தில் தான் பிடிச்சிருக்கேன். ஆர்பாரில் ரெக்கார்டு இருக்கா இல்லையா? நான் காட்டுவேன், என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது, காட்டுவேன். இங்கே வந்து ஒரு சும்மா ஒரு ஒன்றுமே இல்லாத முதல்வருக்கு என்ன தெரியும், ஏசிசி என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கு. இவர் கற்றுக் கொடுக்குறதில்ல, அவரெல்லாம் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தில் வந்தவர், அவருக்கு வந்து அரசியல் பின்பலத்துலேருந்து வந்தவர், அரசியலை பற்றி அவருக்கு சொல்லணும் தேவையில்லை. அதனால் இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க பலிகடை ஆக்கிட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள நல்ல அரசியல் தலைவர்கள்லாம் பாரதிய ஜனதா பின்னாடி போயிட்டு பலிகடை ஆகிட்டாங்க. இதை அவங்க திருந்த போகிறாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, பாஜகோட வளர்ச்சி நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மக்களுக்கு போதிய திருப்தி இல்லை. திருப்தி இல்லை. அதனால் இப்போ லாஸ்ட்டு 10 இயர்ஸாக மத்திய அரசு பார்த்தோம்னா பிஜேபி தான் இருக்காங்க. அவங்களோட ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் பேஸ்ட்டு தான் நம்ம சொல்லணுன்னா நம்ம அந்த டிமாண்டிலேஷன்லேருந்து சொல்லலாம். ஓகே, லைனாக சொல்லலாம், எல்லாமே சொல்லலாம். ஓகே, எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? திருப்தி இல்லை, மக்களுக்கு திருப்தி இல்லை. பாஜக நல்லா வளர்ந்துருக்குங்க. நல்லா வளர்ந்துருக்கு. ஆமாம், டெஃபினட்டாக. நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாஜகனா யாருன்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ நல்லா டெஃபினட்டாக நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. டெஃபினட்டாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம லாஸ்ட் 10 இயர்ஸாக மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பிஜேபி தான் இருக்கும். அவங்க ஆட்சி முறை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா தாங்க இருக்குது. நல்ல டெவலப்மெண்ட் நிறைய வந்திருக்கு. இப்போ நீங்கள் இந்த பிரிட்ஜ் எடுத்துக்கோங்க, எல்லாமே நல்ல ட்ரெயின், எல்லாமே வசதி, வேலைச்சேரி பொறுத்தவரைக்கும் நல்லா டெவலப் ஆகிடும். அடுத்த பிரதமர் வந்து பிரதமர் மோடி வந்தால் நல்லா நினைக்கிறேன் இல்லை வேற ஒருத்தர் வந்தால் நல்லா? இல்லை, டெஃபினட்டாக மோடி வந்தால் தாங்க நல்லா இருக்கும். அப்போ தான் இந்தியா நல்லா இருக்கும். அப்போ தான் இந்தியா நல்லா இருக்கும்னு இல்லை, அவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு, ஆக்டிவாக இருக்காரு. ஆமாம், கரெக்டாக பண்ணுறாரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஐ மீன் நம்ம நாலேஜ் கம்மி தான். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்கிறேன். நான் மோடி நல்லா தான் பண்ணிட்டு. ஆமாம் ஆமாம், தமிழ் எந்த நாய் வந்தாலும் இங்கே பிழைக்கலான்ற ஒரு நிலை இருக்குது. அப்போ நீ இங்கே வந்து குலைச்சிட்டு இருக்கிறியா? நீங்கள் குலைக்கிற நீ வந்து அங்கே போய் குலைக்க வேண்டியதானே? இங்கே ஏன் குலைக்கிற? இங்கே வந்து தமிழ் இழிச்சவாயாக இருக்கிறான். இப்போ நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போகலாம். 25% எந்த எங்கே 25% வச்சுருக்கானா? நினைக்க சொல்லுங்கள், ஓட்டு வைங்க, காட்ட சொல்லுங்கள். இந்த வாட்டி இந்த 4 சீட்டு வந்ததே, அந்த 4 சீட்டில் எத்தனை பேர் அதிமுக வராங்க? அதிமுக ஓட்டு போட்டு தான் அந்த 4 எம்எல்ஏ வந்தாங்க. தனிச்சு நிற்க சொல்லுங்களாம். நீ இவ்வளோ பேர் இந்தியா ஆண்டுகிட்டு இருக்கல, சவால் விட்றேன். நான் வேணால் அண்ணாமலைக்கு சவால் விட்றேன். என் பேர் தமிழ், டி நகர்லேருந்து. இந்தியா வாழுதில்ல, இந்தியாவில் பெரிய கட்சின்னு சொல்கிறீங்களே, தனிச்சு நின்றுப்போ. ஏன்னா நீ ஏன் ஓடுற? வாசன் ஒரு ஆளா?